மதில் திருமணி இவரோட டேரக்ஷனில் தலை அஜித்குமார் ரொம்ப நாளாக நடித்து இப்போ ரெடி ஆகிட்டு வந்துருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்குதான்னு தெரிய மாட்டேங்குது, இந்த படத்தோட அப்டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இதனாலே சோகத்தில் இருந்த தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது, விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஹாலிவுட் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறது இப்போ வெளிவந்திருக்கு. அது என்ன படம் போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா 1997 வந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காரில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த கார் பிரேக் டவுன் ஆகி நின்று போயிடும். அந்த சமயத்தில் அவங்களோட ஒய்ஃப் காணாமல் போயிடுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் எப்படி அந்த ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்காண்டி அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மோது கதையே. இந்த படத்தை இது வரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது, ஒரு ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிளாட்டை மட்டும் படிச்சிருந்தேன். இது படித்து பார்த்ததுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தோட கதையும் இதுவும் ஒத்து போறதுக்கு ஓரளவுக்கு சிமிலராக இருந்துச்சு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 90% கதை இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன் அப்படிங்கிறீங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் விடாமுயற்சி படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது கதை என்ன அப்படின்னு இந்த படம் ஹியூமன் டிராஃபிக்கை பற்றி தான் பேச போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஹியூமன் டிராஃபிக்னா என்னன்னா, ஒரு ஆட்களை காட்டி இன்னொரு இடத்துல பிளாக் மார்க்கெட்ல நிற்கிற விஷயத்தை தான் ஹியூமன் டிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தலை அஜித்குமார் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அதில் த்ரிஷா காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தலை அஜித்குமார் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் மீதி கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த கதை இந்த கதையும் ஓரளவுக்கு சிமிலராக ஒத்து போகுது. இந்த படத்தை தான் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் சில சீன்ஸையும் அதை வர பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ஸையும் பார்த்தேன். ஸோ அதே மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் தான் இப்போ ஹசபைசான் ஷூட்டிங்லையும் எடுத்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீக் ஆனிச்சு. அதான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதே மாதிரி சிமிலர் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த படத்தோட ரீமேக் இது தான் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன தான் ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் படமாக இருந்தால் கூட மகிழ் திருமணி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் தனி செட் ஆஃப் ஸ்டைல் இருக்கு. ஸோ அதுக்காண்டியே இந்த படத்தை தாண்டி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் மெயின் கதை இதுவாக தான் இருக்கும். அதையும் தாண்டி தமிழ் ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரியும் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற இந்த கதையை நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் மட்டும் இல்லாமல் கார் சேசிங் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் வந்திருக்கு. என்ன தான் 1997 வந்த படமாக இருந்தால் கூட சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது விடாமுயற்சி படமாக எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரியான ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸ் கார் சேசிங் சீன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி படம் வந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. விடாமுயற்சி இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஒருவேளை இந்த படம் அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக இருந்தால் விடாமுயற்சி படம் என்ன மாதிரி படமாக வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சேர்த்து போட்டுருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்படி பண்ணுறோம். அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.